வணக்கம் நண்பர்களே ஹெட்லைன்ஸ் டிவியின் ஆடுகளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் உங்கள் ஜேபி இன்றைய ஆடுகளத்தில் நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா மத்திய அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்கல் ஆபத்தா ஆதாயமா தினந்தோறும் இதுபோன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் விவாதிக்க உள்ளோம் எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களை வந்தடைய ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இப்பொழுது நிகழ்ச்சிக்குள் போகலாம் இந்த நிகழ்ச்சி முழுவதும் கேளுங்கள் அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்கலை ஆதரிக்கிறீர்கள் என்றால் எதற்காக எதிர்க்கிறீர்கள் என்றால் ஏன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்கள் வாருங்கள் நாம் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இந்த கொரோனா நோய் தொற்று காலத்தில் நாம் கற்றுக்கொண்டது ஏராளம் கொரோனா நமக்கு ஒரு நல்ல படிப்பினையை சொல்லி கொடுத்து போயிருக்கிறது என்னவென்று ஆனால் சில துறைகளையெல்லாம் அரசாங்கத்திடமிருந்து தனியாருக்கு தனியார் என்ற ஒரு திட்டத்தை அரசு வகுத்துள்ளது ஆனால் எந்தெந்த திட்டமெல்லாம் அரசாங்கத்திடம் இருந்ததோ அதுவும் இந்த கொரோனா காலத்தில் அரசாங்கத்திற்கு மிகவும் பயன்படக்கூடிய துறையாக விளங்கி இருக்கிறது அத்தகைய துறை இவர்கள் அரசாங்கத்திடமிருந்து தனியார் மயமாக்க திட்டமிட்டார்கள் அது என்னென்ன துறை என்று நாம் இப்பொழுது பார்ப்போம் ரயில்வே துறை விமானத்துறை மின்சாரத்துறை துறைமுகம் அதன் பின்பு மருத்துவத்துறை சார் ரயில்வே துறையில் இவங்க ஏன் வந்து லாபம் கொழிக்கின்ற துறைன்னு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அதையே இவங்க வந்து தனியார் தனியார் மயம் ஆக்குனால் ரயில்வே துறையை சாதாரணமாக ஒரு சைதாப்பேட்டையிலேருந்து தாம்பரம் போகிறதுக்கு அஞ்சு தான் டிக்கெட்டு சைதாப்பேட்டையிலேருந்து பீச் போகிறதுக்கு அஞ்சு தான் டிக்கெட்டு அதே ச கிண்டியிலருந்து செங்கல்பட்டு போகிறதுக்கு பதினஞ்சு தான் டிக்கெட்டு ஒருவேளை இது தனியார் மயமாக்கினால் இதற்கு முன்பு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சாதாரணமாக அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் கம்மி தான் இப்போ அரசாங்கத்திடம் இருக்க பொழுது பத்து ரூபா ஒரு பாஸ் ஆனது பீச் டு தாம்பரம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா மாதாந்திர பாஸ் இந்த விலையெல்லாம் தனியார் மயமாக்கினால் தொடருமா தொடராதா தொடரவே தொடராது தனியார் மயமாக்கினால் அவர்கள் என்ன செய்வார்கள் அஞ்சு ரூபாய்க்கு டிக்கெட்டு கொடுப்பாங்களா சைதாபேட்டை டு தாம்பரம் கொடுக்க மாட்டாங்க இருபது ரூபாய் ஆக்குவாங்க கிண்டி டு செங்கல்பட்டு பாஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அறுபது ரூபாய் ஆக்குவாங்க ஒவ்வொரு இடத்திலும் விலை ஏற்றுவார்கள் நாம் சாதாரணமாக அந்த ரயில்வே படிக்கட்டுகளில் ஏறி அந்த பக்கம் இறங்குவதற்கு சில படிக்கட்டுகள் போட்டிருக்கிறார்கள் அல்லவா நடப்பதற்கு அந்த நடப்பாதைகள் நாம் நடக்க முடியாது வெரி ரிஸ்ட்ரிக்ஷன் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிடுவாங்க தனியார் மயமாக்கினால் அவர்கள் ரிஸ்ட்ரிக்ஷன் பாஸ் விலை ஏறிடும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு ஏறிடும் பொதுமக்கள் அன்னாடங்காட்சிகள் தினக்கூலிகள் வேலைக்கு சென்று வருவது மிகப்பெரிய கடினமாகிடும் ஆனா இந்த கொரோனா காலத்தில் அரசாங்கத்திடம் இருந்த இந்த ரயில்வே துறையானது மிகப்பெரிய ஒரு சேவையை செய்திருக்கிறது வடநாட்டு ஊழியர்கள் எல்லாம் தன்னுடைய வடநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் வடநாட்டில் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தென்னாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் தமிழ் இந்தியாவில் இருந்தவர்களும் அவர்கவர்கள் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அரசாங்கம் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறது இதுவே வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அதானி கிட்டேயோ அம்பானி கிட்டேயோ ஒரு ரயில்வே துறை இருந்ததுன்னா அவங்க ரயில்வே துறை வந்து இன்றைக்கி தொற்று பரவும் அதனால் நாங்கள் நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை மூடிக்கிட்டு இருப்பாங்க ஒருவேளை இது தனியார் மயமாக்கினால் இதெல்லாம் பாதகம் நடக்கும் சாதகம் என்பது கம்மி தான் அடுத்தது விமானத்துறை மிகப்பெரிய பங்கு வகித்தது இந்த கொரோனா காலத்தில் எல்லோரும் அவர் அவர்கள் ஊருக்கு சென்றார்கள் மலேசியாவில் இருக்கிறவங்க சென்னை வந்தாங்க சென்னையில் இருந்தவங்க மலேசியா போனாங்க சிங்கப்பூர் போனாங்க துபாய் போனாங்க லண்டன் போனாங்க அமெரிக்கா போனாங்க ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து வி இந்த விமான சேவை ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஏர் இண்டியா மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது மக்களுக்கு ஊரடங்கு அறிவித்த பிறகு ஆனால் இதை தனியாரிடம் இருந்து கொடுத்திருந்தால் டிக்கெட்டு விலை ஏறும் இது மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அவங்க சேவை செய்ய மாட்டார்கள் ஒரு ஏர் இண்டியாவில் விற்கிற டிக்கெட்டு ஒரு சாதாரண ஒரு வேறு ஒரு தனியார் விமானத்தில் இருக்கிற டிக்கெட்டுக்கு நீங்கள் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் இருந்து தினசரி பூவானது மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் துபாய்க்கும் லண்டனுக்கும் சென்று கொண்டிருக்கிறது இதே பூவை ஒரு தனியார் கிட்ட ஒரு விமானத்துக்கிட்ட கொடுத்தோம்னா இவங்க பத்து மடங்கு அதற்கு வரி கட்ட வேண்டிய நிலை உருவாகும் ஒரு நிம்மதியான சூழல் இருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மின்சாரத்துறை மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கினால் என்ன பண்ணுவாங்க இப்போ நமக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய நூறு யூனிட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கட் பண்ணுவாங்க விவசாயத்தினுடைய இந்த ஃப்ரீ கரண்ட்டு முதல்ல ஃப்ரீ கரண்ட்டை கட் பண்ணுவாங்க ஃப்ரீ கரண்ட்டை கட் பண்ணால் விவசாயம் அழியும் விவசாயம் அழிஞ்சிதுன்னா உணவுப் பொருணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தால் இருந்தால் நாம் வெளிநாடுகளில் தான் கையேந்துகின்ற நிலைமை ஏற்படும் அப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணுன்னா எதை யூஸ் பண்ணணும் விமானத்தை யூஸ் பண்ணணும் அப்போ விமானம் காஸ்ட்டும் அதிகமாகிடுமா தனியார் மயமாக்கினால் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன பொதுமக்களுக்கு சாதகமானது ஒரு டென் பர்சன்ட் தானே தவிர பாதகம் நைன்டி பர்சன்ட் இருக்குது அதுக்கப்புறம் சார் துறைமுகம் துறை துறைமுகம் துறை என்ன இது வந்து வணிகம் கொழிக்கின்ற ஒரு துறை அது சென்னையாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி இப்போ எல்லா தூத்துக்குடி துறைமுகமாக இருந்தாலும் சரி தூத்துக்குடி ஏர்போர்ட்லேயும் நிறைய ஃப்ளைட்லாம் வந்து போயிட்டுருக்கு இந்த துறைமுகத்துக்கும் நிறைய கப்பல்கள் வந்து போயிட்டுருக்கு இந்த சென்னை துறைமுகத்துக்கும் தூத்துக்குடி துறைமுகத்துக்கும் இந்த கப்பல் போக்குவரத்தானது தனியார் மயமிடம் ஒப்படைத்தால் வணிகம் பாதிப்படையும் ஒரு சில பொருட்களுக்கு வரி கிடையாது சைனாவிலருந்து பொருட்கள் வருது மலேசியாவிலேருந்து பொருள் வருது சிங்கப்பூர்லேருந்து பொருள் வருது துபாயிலிருந்து சில பொருட்கள் வருகிற வருகின்றது தங்கம் இறக்குமதி செய்கிறோம் ஏற்றுமதி செய்கிறோம் அதையெல்லாம் தனியார் மயமிடம் இந்த போர்ட்டை துறைமுகத்தை ஒப்படைத்தால் வரிகள் ஏறும் டிக்கெட்டுக்கு ஏறும் நிம்மதியான ஒரு சூழல் இருக்காது நிலவாது ஒரு சாதாரண மனிதனுக்கு அன்றாட காட்சிகளுக்கு ஒரு எட்டா கனியாகத்தான் இருக்குமே தவிர நாம் போல் இந்த இடத்துக்கு போனோம்னா இப்போ வந்து நம்ம திடீர்னு போயிட்டு வரோம் ஒரு ரயில்வே துறையிலையோ ரயில் ஒரு ரயிலில் போகிறோம் விமானத்தில் போகிறோம் துறைமுகம்னா ஒரு கப்பலில் போயிட்டு வரோம் ஆனால் இவை இந்த துறைகளெல்லாம் ஒரு வேலை தனியார் மயமாக்கப்பட்டால் நமக்கு இது பாதகம் தானே தவிர சாதகம் என்பது கிடையாது அதே போல் தான் மருத்துவத்துறை மருத்துவத்துறையில் கூட இந்த எய்ம்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய நிர்வாகங்கள் அந்த நிர்வாகங்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா நம்மளுடைய இந்த உடல் உறப்புகள்லாம் செயல் எழுந்து விட்டால் அந்த உடல் உறுப்பு செய்வதற்கு சில சில சர்ஜரிஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கம்மியான விலையில் இருக்குது இந்த எய்ம்ஸில் இதெல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டால் ஒரு சாதாரண அறுவை சிகி அறுவை சிகிச்சை ஒரு ஐம்பதாயிரத்துக்கு பண்ண வேண்டிய அறுவை சிகிச்சையானது தனியார் மயமாக்கினால் கிட்டத்தட்ட த்ரீ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ்னு அவங்க ஒரு பேக்கேஜ் போட்டுருவாங்க அப்போ தனியார் மயம் ஆக்குவது என்பது ஆபத்து தான் மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை நம் இந்தியாவுக்கு வந்துவிடும் வளம் கொழிக்கக்கூடிய இந்த ரயில்வே துறையானது விமானத்துறையானது மின்சாரத்துறையானது துறைமுகங்கள் துறையானது துறையானது மத்திய அரசினுடைய நிறுவனங்களை எல்லாம் தனியார் யாருக்கு லாபம் அடைய போகிறார்கள் அதானி குடும்பமாக இருக்கலாம் அல்லது அம்பானி குடும்பமாக இருக்கலாம் அல்லது நூற்றி முப்பது கோடி பேர்களில் ஒரு கோடி பேர் பயன்பெறலாம் ஆனால் நூற்றி இருபத்தி ஒன்பது கோடி குடும்பங்கள் பயன்பெறப் போவதில்லை ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய சர்க்கார் தன் கீழ் இருக்கும் மாநில சர்க்கார்களிடம் இத்தகைய துறைகளை நீங்கள் தனியார்மயமாக்காமல் மாநில சர்க்கார் ஏற்று நடத்துகிறீர்களா என்று ஒரு கேள்வியை கேட்டு அவர்களிடம் இந்த துறையை கொடுத்து அழகு பார்க்குமே ஆனால் இந்த துறைகள் வளர்ச்சி அடையத்தான் செய்யும் வளர்ச்சி அடைகிற பொழுது மிக சாதகம் இந்திய மக்களுக்கு குடிமக்களுக்கு அன்றாடங்காட்சிகளுக்கு தினக்கூலி மக்களுக்கு மிகப்பெரிய உபயோகமாக இருக்கும் ஆனால் இந்த துறைகளை மாநில சர்க்காரிடத்தில் ஒப்படைக்காமல் ஒருவேளை தனியார் இது இந்திய மக்களுக்கு ஒரு பாதகம்தான் ரயில்வே துறை விமானத்துறை மின்சாரத்துறை துறைமுகங்கள் இந்த மருத்துவத்துறை இதெல்லாம் வந்து தனியார் மயமாக்கணும்னா மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனமானது அம்பானி அதானி இவர்களுக்குத்தான் ஒரு வளம் கொழிக்கக்கூடிய துறையாக இருக்குமே தவிர ஒரு அன்றாட காட்சிகளாக இருக்கின்ற நமக்கு ஒரு மி மிடில் பீப்புள்ஸ் ஹை பீப்புள்ஸ் வேணால் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்மளை மாதிரி ஒரு அன்றாட காட்சிகள் இன்றைக்கி வேலைக்கு போனால் தான் இன்றைக்கி சம்பாதிக்க முடியும் இன்றைக்கி சேர்த்து வைச்சா தான் நாளைக்கு இந்த விஷயத்தை செய்யலான்னும் போது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சிரமம்தான் பாதிப்பு தானே தவிர சாதகம் கிடையாது ஆபத்தை விளைவிக்கும் இழப்புத்தான் இந்த தனியார் மயமாக்குதல் இதை பற்றிய உங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தங்களுடைய மேலான கருத்தை நாங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி வரவேற்கிறோம் மக்கள் கருத்தே மகேசன் கருத்து வணக்கம்